வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 4/9/2023 ஆவணி மாதம் 18 நாள் பஞ்சமி திதி, திங்கட்கிழமை வரக்கூடிய பஞ்சமி திதி. இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். இந்த பஞ்சமி மிகவும் அபூர்வ பஞ்சமியாக இருக்கு. 3 திதிகள் கூடி வரும் நாள் விசேஷமான நாள் அப்படிங்கிறத பற்றி நமது சேனலில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 3 திதி அல்லது 3 நட்சத்திரம் இதெல்லாம் ஒரே நாளில் வந்துச்சுன்னா 3 நாட்களுக்குரிய சக்தி கிடைக்கும் இல்லையா? இந்த முத்திதி நாள்லே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வருது. அப்போ எத்தனை சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் இந்த நாள். இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி தேவி முன் அமர்ந்து இதை கையில் வைத்து கொண்டு என்ன வேணுமோ கேளுங்கள், கேட்டது கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும். நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், நான் போடக்கூடிய பதிவுகளை பற்றி நிறை குறைகள் சொல்ல விரும்பினாலும், 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். வாட்ஸ்அப் அனுப்புங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நாளை நடக்க இருக்கும் யாக வேள்வியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் இன்று மாலை 4 மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு தேவையான விவரங்கள்லாம் அனுப்பி வைங்க. எப்படி பணம் செலுத்தணும், என்னென்ன விவரம் அனுப்பணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இந்த பஞ்சமி திதி அன்றைக்கு வாராகி தேவி முன்னாடி நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம், மண்ட வெள்ளம், இல்லைன்னா அச்சு வெள்ளம், இல்லை பண வெள்ளம், இல்லைன்னா பனங்கற்கண்டு, இல்லை நாட்டு சர்க்கரை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கணும். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு வாராகி தேவி முன்னாடி கேட்கும்போது அந்த வெள்ளம் கரைகிறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும். வெள்ளம் கரையும் அற்புதத்தை ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அனுப்புவீங்க. நானும் மற்ற சகோதரிகளுக்கு நிச்சயமாக அனுப்புவேன். ஏன்னா நான் வந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், அந்தந்த சூட்சமம் அறிந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வாராகி தேவி நடத்தும் அற்புதத்தை நிச்சயம் கண்களால் காண முடியும்னு. நாளைக்கு உங்களுடைய வலது உள்ளங்கையில் இப்போ நான் சொன்ன பொருட்களில் வெள்ளமோ பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று கையில் வச்சு நீங்கள் வாராகி தேவி மாதிரி கேளுங்க. வாராகி தேவி மனதார வேண்டிட்டு நீங்கள் கேட்கும்போது அந்த வெள்ளம் முருகுவதை நிச்சயமாக உங்களால் காண முடியும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், இனிமேல் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. அதன் பின் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை நீங்கள் வந்து என்ன வேணுமோ கேட்டுட்டு அந்த வெள்ளத்தை கொண்டு போய் எறும்புக்கு உணவாக போட்டுறணும். எறும்புக்கு உணவாக போட்டு கை அலம்பிட்டு நெத்தியில் குங்குமம் விட்டுக்கோங்க. வாராகி தேவியோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.